ஹர ஹர சங்கர ஜெய ஜெய் சங்கர. மகாபெரியவா கிட்ட அளவற்ற பக்தி கொண்ட பக்தர் ஒருத்தர் அடிக்கடி காஞ்சிபுரம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதை வழக்கமாக வச்சுருந்தார். பணக்காரரான அவர் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அதை பெரியவா கிட்ட சொல்லி அவரோட ஆசீர்வாதத்தோடு தான் செய்வார். அவர் ஒரு புது கார் வாங்கியிருந்தார். அந்த காரில் அவர் தன் குடும்பத்தோட மடத்துக்கு வந்தார். கார் வாங்கியிருக்கிற விஷயத்த பெரியவா கிட்ட சொல்லி கார் சாவியை அவர்கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்க ஆசைப்பட்டார். அவர் ஸ்ரீமடத்துக்கு வந்த நேரம் மகான் மடத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்கிற கலவைக்கு போயிருக்காருன்னு மடத்து சிப்பந்திகள் மூலம் தெரிஞ்சின்றார். அப்படியே நேராக கலவைக்கு போயிட்டார். பெரியவாளை தரிசனம் பண்ணின பக்தர் கையோடு கொண்டு வந்திருந்த பழங்கள் பூக்களை ஒரு மூங்கில் தட்டில் வச்சு அதுக்கு மேலே கார் சாவியை வச்சு, "பெரியவா, புதுசாக கார் வாங்கியிருக்கேன், நீங்கள் சாவியை தொட்டு எடுத்து தந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னார். "ஓ, புதுசாக கார் வாங்கியிருக்கியா, நல்லது" அப்படின்னு சொன்ன பெரியவா, "முதல்ல இந்த சாவியை எடுத்துக்கோ, காரை எடுத்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு போ. அங்கே ஒரு பெரிய மரத்தடியில் ஒரு பெரியவர் படுத்துட்டுருப்பார். நான் சொன்னேன்னு அவரை கூப்பிடு. வழியில் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு அவரை அழைச்சிட்டு போய் அவருக்கு வயிறார சாப்பிட வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே அழைச்சிட்டு வா" அப்படின்னார். பெரியவா சொன்ன இடத்துக்கு பக்தர் போனார். அங்கே கொஞ்சம் அழுக்கான உடையோட தாடியும் மீசையுமா ஒரு முதியவர் படுத்துட்டுருந்தார். அவர்கிட்ட போய் மகான் சொன்னதை சொன்னார். உடனே அந்த முதியவரோட கண்களில் ஒரு பிரகாசம் தெரிஞ்சுது. அவசர அவசரமாக வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு தங்கிட்ட இருந்த சுமாரான வேஷ்டியை கட்டிட்டு வந்தார். மகாபெரியவா சொன்ன மாதிரியே வழியில் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து மகான் கிட்ட அழைச்சிட்டு வந்தார் பணக்காரர். அந்த முதியவர் மகான் முன்னாடி பவ்யமாக கை கட்டிட்டு நின்னார். "நீங்கள் என்னை விட பெரியவர், எனக்கு முன்னாடி நீங்கள் அப்படி நிற்கக்கூடாதுன்னு மகாபெரியவா சொன்னார். யார் இவர் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தா. பெரியவா பணக்கார பக்தரை பார்த்தார். "இவரை யாருன்னு உனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவாள்ல நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஏன் இவரை அழைச்சிட்டு வர சொன்னேன்னும் புரியாது" அப்படின்னு சொன்னவர் பேசுகிறத கொஞ்சம் நிறுத்திட்டு எல்லாரையும் ஒரு தடவை பார்த்தார். "இவர் தான் என்னோடய சந்நியாச ஆசிரமத்தோட முதல் குருன்னு சொல்லிட்டு மறுபடியும் மகான் நிறுத்தினார். சந்நியாசம் ஏற்றுக்கிறதுக்காக பூர்வாசிரமத்திலேருந்து கலவைக்கு வந்தப்போ அங்கேருந்து ஜட்காவில் என்னை இவர் தான் அழைச்சிட்டு வந்தார். வர வழியில் ஸ்ரீமடத்தை பற்றியும் அதோட நடைமுறைகள் பற்றியும் தனக்கு தெரிஞ்ச மொழியில் அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் எனக்கு சொல்லிகிட்டே வந்தார். இவர் மூலம் நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டேன். இங்கே வரதுக்கு முன்னாடியே இங்கத்து நடைமுறைகளை எனக்கு சொல்லி கொடுத்ததுனால இவரும் என்னோட குருமார்களில் ஒத்தருங்கிற ஸ்தானத்துக்கு உரியவராயிட்டார். அதனால தான் என்னை விட பெரியவர்னு சொன்னேன்" அப்படின்னார். "ரொம்ப ராசியானவர், இவர்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து வாங்கினா அது மேலே மேலே வளரும்னு சொல்லிட்டு மென்மையாக சிரித்த பெரியவா, நீ உன்னோட கார் சாவியை தட்சிணையோடு இவர்கிட்ட கொடுத்து இவர் கையால் வாங்கிக்கோ, உனக்கு மேலே மேலே வளர்ச்சி உண்டாகும்" மகான் சொன்னபடியே செய்தார் பணக்காரர். பணக்காரர் தட்சிணையாக தந்த பணத்தோட ஸ்ரீமடத்தோட சார்பில் குதிரை வண்டிக்காரருக்கு சால்வை போர்த்தி பழங்கள் பிரசாதங்களோடு அனுப்பி வச்சார் மகாபெரியவா. எங்கேயோ ஒரு கிராமத்தில் மரத்தடியில் பசியோடு படுத்துண்டு மகான ஸ்ரீமடத்துக்கு தான் அழைச்சிட்டு வந்ததை மனசுக்குள்ளே அசை போட்டுருந்த குதிரை வண்டிக்காரருக்கும் சரி, மற்றவாளுக்கும் சரி, மகான் அதை தன்னோட ஞான திருஷ்டியால் உணர்ந்துட்டதோட அதுக்காகவே பணக்காரர் அனுப்பி அவரை அழைச்சிட்டு வந்து அனுகிரகம் பண்ணினதோ தெரியவே தெரியாத தேவ ரகசியங்கிறது தான் நிஜம். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.